சென்னையில் ஒரே நேரத்தில் 103 மாணவர்கள் ரோபோட் ஓட்டப்பந்தயம் நடத்தி உலக சாதனை படைத்தனர். பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தாங்கள் உருவாக்கிய ரோபோட்களை 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் களம் இறக்கினர். இளம் சிறார்கள் உருவாக்கிய ரோபோட்களை மோதவிட்டு அசத்தினர். சிறு வயதிலேயே ரோபோட்களை உருவாக்கி உலக சாதனை நிகழ்த்தியிருப்பது குழந்தைகள் எதிர்கால சாதனையாளர்களாக மாற்ற பெரிதும் உதவும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மேலும் ஏராளமான ரோபோட்களை உருவாக்க ஆர்வம் அதிகரித்து இருப்பதாக மாணவர்கள் கூறியுள்ளனர். குழந்தைங்களுக்காக பிரத்யேக ஒரு பிரதி த ஹிந்து இன் ஸ்கூல் அண்ட் யங் வேர்ல்டு வந்து இருக்கிறதுனால சென்னையில் இருக்க எல்லா குழந்தைங்களும் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த ரெக்கார்டில் இவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்து ரெட்டிப்பு மகிழ்ச்சி இன்றைக்கி பண்ணுறதில் பெற்றோர்களும் பார்க்குறோம், குழந்தைங்களுக்கும் பார்க்குறோம். இங்கே வந்தவங்க அத்தனை பேருமே இந்த ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணவங்க தான். இங்கேயே அசம்பிள் பண்ணி ரோபாட்ஸை 32 மினிட்ஸ் 16 செகண்ட்ஸில் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இங்கே அசம்பிள் பண்ணி ரேலி பண்ணியிருக்காங்க பீச்சில். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஏன்னா தேர் ஆர் பிக் பிக் ஆர்கனைசேஷன்ஸ் ஹூ அங்கே இருக்க ஒரு டாப் இன்ஜினியர்ஸ் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் செட் பண்ணுவாங்க. பட் இங்கே ஒரு குட்டி பசங்க வந்து தே ஹவ் அசம்பிள்ட் த ரோபாட்ஸ் ஹியர் அண்ட் அதை வச்சு பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஒரு ஒயர்லெஸ் ரோபோட் செஞ்சுருக்கேன். அது செய்யறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆச்சு. அது வந்து அதை வச்சு தான் நான் இந்த வேர்ல்டு ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் 2 இயர்ஸாக அது படிச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து இதுதான் என்னோட 3rd காம்படிஷன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் ரோபோட்டிக் இன்ஜினியரானு ஆசைப்படுறேன். 8 வயது முதல் 16 வயதுடைய மாணவர்கள் பங்கேற்ற ரோபோட்டிக்ஸ் உலக சாதனைக்கு அசிஸ்ட் உலக சாதனை அமைப்பு அங்கீகாரம் வழங்கியது. இந்த மாணவர்கள் ரோபோட் பந்தயத்தில் பங்கேற்று உலக சாதனை நிகழ்த்தியுள்ளனர்.